வணக்கம். பிரபல இந்திய தமிழ் எழுத்தாளரான பாலகுமாரன் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. பாலகுமாரன் ஒரு இந்திய தமிழ் எழுத்தாளர் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நாவல்கள், 100 சிறுகதைகள் மற்றும் 23 திரைப்படங்களுக்கு வசனம் திரைக்கதை எழுத்தாளர் ஆவார். கல்கி, ஆனந்த விகடன் மற்றும் குமுதம் போன்ற தமிழ் இதழ்களிலும் பங்களித்தார். நாயகன், குணா, பாஷா மற்றும் புதுப்பேட்டி ஆகியவை தமிழ் சினிமாவில் உரையாடல் எழுத்தாளராக அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகள். பாலகுமாரன் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகிலுள்ள பழமார்நேரி கிராமத்தில் 1946 ஜூலை 5 பிறந்தார். இவருக்கும் கமலா மற்றும் சாந்தா என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு கௌரி என்ற மகளும் சூர்யா என்ற வெங்கட்ராமன் என்ற மகனும் உள்ளனர். இவர் யோகி ராம்சுரத் குமாரின் சீடராவார். பாலகுமாரன் 15 மே 2018 ஒரு தனியார் மருத்துவமனையில் நீண்டகால நோய் காரணமாக தனது 71 வயதில் இறந்தார். சிறுவயதில் தமிழ் அறிஞரும் சமஸ்கிருதத்தில் சிரோணிமணியுமான அவரது தாயார் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் உணர்ச்சி வசப்பட்ட போதெல்லாம் அவரை ஊக்குவிக்க சங்கம் மற்றும் பிற பண்டைய இலக்கியங்களை பயன்படுத்தினார். இது தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது. இது இலக்கியத்தை அவரது ஆர்வமாக மாற்றியது. சராசரி கல்வித்திறன் குறிப்பாக கணிதம் காரணமாக அவரது தந்தையுடன் மோசமான உறவு இருந்த போதிலும் அவர் தனது தாயின் ஆதரவுடன் இலக்கியத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தை தொடர்ந்தார். வெஸ்லி உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்த பிறகு நடுத்தர வர்க்க இளைஞரைப் போல வேலைக்காக சென்னையில் உள்ள TAFE என்ற டிராக்டர் நிறுவனத்தில் சேர்ந்தார். ஆனால் இலக்கிய பசியால் டிராக்டர் நிறுவனத்தில் ஸ்டெனோகிராஃபர் வேலையை விட்டுவிட்டு முதலில் கவிதைகள் எழுத தொடங்கி படிப்படியாக சிறுகதைகள், நாவல்களை நோக்கி நகர்ந்தார். அவரது முதல் கதைகள் காக்கா டா டா பா ரா என்ற இலக்கிய இதழில் வெளியிடப்பட்டன. அதற்காக அவர் சுய அபிஷேகம் செய்யப்பட்ட போராளி இலக்கிய இதழான KACHA TAHA PARE-இன் நிறுவன உறுப்பினராகவும் இருந்தார். நவீனத்துவ இலக்கியத்திலும் பின்னர் குமுதத்திலும் புதிய சுவடுகளை எரியூட்டியது. பாலகுமாரனின் முதல் நாவல் மெர்க்குரி பூக்கள் சாவியிலும் இரண்டாவது இரும்பு குதிரை கல்கியிலும் தொடராக வந்தன. பாலகுமாரனின் படைப்புகள் முக்கியமாக பெண்களை சுற்றி மிகுந்த பச்சாதாபத்துடன் இருந்தன. அவரது கதைகளில் பெண்கள் வெறும் பாலின அட்டை கட்டவுட்கள் அல்ல, உடல்கள், கனவுகள், ஆசைகள், இயக்கங்கள் மற்றும் விரக்திகளுடன் முழு உணர்வுள்ள நபர்களாக இருந்தனர். பெண் இருப்புக்கான இந்த சட்டப்பூர்வமயமாக்கல் அவரது புனை கதைகளில் பெண் கதாபாத்திரங்களுடன் எதிரொலிக்கும் அர்ப்பணிப்புள்ள பெண் வாசகர்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளை பெற்றது. சென்னையில் தனது ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில்தான் தனது வாழ்க்கையை கழித்ததாக ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். இது அவர்கள் மீது ஒரு விருப்பத்தை வளர்க்க தூண்டியது. பாலகுமாரனுக்கு புத்தகம் எழுதும்போது கதா பாத்திரங்களை தானே அனுபவிக்கும் பழக்கம் இருந்தது. உதாரணமாக உடையார் நாவலில் நாவலுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ராஜராஜ சோழன் சென்ற பல இடங்களுக்கு அவர் பயணம் செய்தார். மேலும் அவர் தனது இரும்பு குதிரை நாவலுக்காக நீண்ட தூரம் லாரிகளில் பயணம் செய்தார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன் நாவலை படித்த பிறகு சோழர்களை பற்றிய கற்பனை கதை எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று யோசித்ததாக கூறினார். கல்கியின் ராஜராஜ சோழன் வித்தியாசமானவர். அவர் இன்னும் ராஜாவாகவில்லை, தஞ்சை கோயில் பட்டத்தில் கூட இல்லை. நான் தஞ்சாவூர் மாவட்டம் சென்று பஞ்சவன் மாதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளி படைப்புக்கு சென்றேன். அவள் ஒரு அணுகியர், ராணிகள் மற்றும் காமக்கிழத்திகள் அல்லாத ஒரு வகை. அவள் முதலாம் ராஜராஜ சோழனின் தோழி. அங்குள்ள ஓவியங்களை பார்த்தால் ஒவ்வொரு முகமும் தனித்தன்மை வாய்ந்தது. யார் செய்திருந்தாலும் அதை உண்மையான முகத்துடன் வேலை செய்தேன். நான் செய்தேன் எனது நாவலான கங்கை கொண்ட சோழனுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த இடங்களுக்கு ஒரு சுற்றுலா பயணியாக சென்று அந்த வேலையை செய்ததாக உணர்ந்தேன். உடையார் 6 பாகங்கள் கொண்ட நாவல் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதிய நாவல்கள் உடையார், பேரரசர் ராஜராஜ சோழன் பற்றிய தொடரில், அவர் தஞ்சாவூர் மாவட்ட பிரகதீஸ்வரர் கோயிலை எப்படி கட்டினார் என்பது பற்றிய விவரங்கள், தஞ்சாவூர் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது. இது உடையார் காலத்தில் வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு இடையே இருந்த கலாச்சார சாய்வு பற்றிய குறிப்பு. இவர் எழுதிய நாவல்கள் பாதசர பூக்கள், இரும்பு குதிரைகள், கிருஷ்ண அர்ஜுனன், தாயுமானவன், அகல்யா, காய் விசம்மா காய் விசு, ஏந்திரும் அன்புதான், உடையார், செண்பகத் தோட்டம், பனிவிழும் மலர்வனம், கடல் நீளம், நான் என்ன சொல்லிவிட்டேன், கதர்பாலம், பேய்கரும்பு, சிம்மாசனம், தங்கக்கை, குரு, நிகும்பாலை, கடலோர குருவிகள், கரையோர முதலைகள், பயணங்கள் கவனிக்கவும், துணை, மீட்டாத வீணை, வெற்றிலை கொடி, மஞ்சா கனி, கர்ணனின் கதை, சக்தி, கற்றுக்கொண்டால் குற்றமில்லை, என் மனது தாமரைப்பூ, கல்யாண முருங்கை, பெரிய புராண கதைகள்,
கண்ணாடி கோபுரங்கள், கடிகை, இராமாயணம், அம்மாவும் 10 கட்டுரைகளும், மனம் முருகதே, அப்பம் வடை தயிர் சாதம், இதுதான் வயது காதலிக்க, சிநேகமும் அல்ல சிங்கம், ஏனோ தெரியவில்லை, காதல் அரகம், நெளி மோதிரம், ஈன் மதில் தாமரைப்பூ, காத்தல் பெருமான், வில்வமரம், மரக்கால், இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலையணை பூக்கள், என் கண்மணி தாமரை, தோழன், கங்கை கொண்ட சோழன், ஆவணி, இது போதும், மகாபாரதம், 333 அம்மையப்பன் தெரு, கண்ணே வண்ணா பசுங்குழியே, பிருந்தாவனம் ஆகியவை இவர் எழுதிய நாவல்களில் குறிப்பிடத்தக்கவை. திரைப்படங்களுக்கு பாலகுமாரனின் பங்களிப்பு பெரும்பாலும் திரைக்கதை உருவாக்கம் மற்றும் வசனம் எழுதும் துறையில் இருந்தது. எந்த ஒரு கற்பனையான கதாபாத்திரத்திற்கும் உரையாடலை வடிவமைப்பதில் அவர் திறமை ஹாலிவுட்டில் குறிப்பிடத்தக்கது மற்றும் நாயகன் மற்றும் பாஷாவில் அவரது உரையாடல்கள் இன்னும் பிரபலமாகவும் பரவலாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆச்சரியம் என்னவென்றால், திரைப்படங்கள் தன்னை கீழ் நடுத்தர வர்க்கத்திலிருந்து மேல் நடுத்தர வர்க்கத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு வழியாகும் என்று அவர் நம்பினார். நாவல்களை எழுதும்போது நம் மனம் ஏற்கனவே சிந்திக்க வைக்கப்பட்டுள்ளதால் நாவல்களை எழுதுபவர்களுக்கு சினிமா உரையாடல்கள் எளிதில் வருகின்றன. பாலகுமாரனின் சில நாவல் பெயர்கள் தமிழ் சினிமாவில் திரைப்பட தலைப்புகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இரும்பு குதிரை, இவை பாலகுமாரனின் புகழின் மாதிரிகள். இவர் 1988 கே பாக்கியராஜ் நடித்த இது நம்மாளு படத்தை இயக்கினார். பாலகுமாரன் பங்களித்த படங்களின் பட்டியல் உங்களது பார்வையிற்காக: நாயகன் 1987, குணா 1991, செண்பகத்தோட்டம் 1991, ஜென்டில்மேன் 1993, காதலன் 1994, கிழக்கு மாலை 1995, ரகசிய போலீஸ் 1995, பாஷா 1995, சிவசக்தி 1996, உல்லாசம் 1997, வேலை 1998, ஜீன்ஸ் 1998, முகவரி 2000, உயிரிலே கலந்தது 2000, குடிமகன் 2001, மஜ்னு 2001, காதல் சடுகுடு 2003, அடு 2004, ஜனனம் 2004, மன்மதன் 2004, வல்லவன் 2006, புதுப்பேட்டை 2006 என்பன குறிப்பிடத்தக்கவையாகும். ராஜேந்திர சோழன் பற்றிய காவியம், பல்வேறு தலைப்புகளில் மாதாந்திர நாவல்கள் ஆகியவை இவரது இலக்கிய படைப்புகளாகும். வென்ற இலக்கிய விருதுகள்: இரும்பு குதிரைகள், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அறக்கட்டளை விருதுகள், மெர்க்குரி பூக்கள் இலக்கிய சிந்தனை விருதுகள், காதர் பாலம் மாநில விருது பரிசு, சுகஜீவனம் மாநில விருது. வென்ற சினிமா விருதுகள்: குணா சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, காதலன் சிறந்த உரையாடல் எழுத்தாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது. மற்ற விருதுகள்: சிந்தனை செம்மல் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது, தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்ற சிறந்த நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.